வணக்கம் நண்பா. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட் சிக்ஸா சாரி பார்ட் நைன் தான் வந்து பார்க்க போகிறோம். அப்படியே தலைகளாக சொல்லிட்டேன் நினைக்கிறேன். ஆடாடா போட்டு தள்ளிட்டானுங்களே. ஸோ ஃபஸ்ட் எபிசோடு நியூ இயரில், நியூ இயர் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் முதல் எபிசோடில் முதல்ல சாவையே நம்ம பார்த்தாச்சு. ஃபஸ்ட்டாக செத்து தான் நான் போகிறேன், நல்லா ஆரம்பிக்க போகிறேன் இந்த 2022. ஓகே கைஸ், யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2022 பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, போன எபிசோடு இந்த ரூம்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருந்தேன். ஸோ அதே ரூம்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓகே, இங்கே மெடிசன்ஸ் நிறையா இருக்குது, இந்த மெடிசன்ஸ்லாம் நம்ம எடுத்துப்போம். ஸோ நமக்கு அதிகமாக தேவைப்படுது மெடிசன்ஸ்லாம் அதுதான். ஓகே கைஸ், ஸோ இப்போ உள்ள நுழைஞ்சாச்சு. ஓகே, இங்கே பயப்பில் நின்றுட்டுருக்கேன், இவனை போட்டு தள்ளிடலாம், போட்டு தள்ளியாச்சு. நெக்ஸ்ட் அடாடாடா இங்கே பார்க்காம வந்துடுறேனே, தொடர்ந்து ரெண்டு டைம் செத்துட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விட மாட்டேன் கைஸ். சாப்பிடா. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது போட்டு வச்சிட்டோம், எதுனா ஸ்லோ மோஷன் போட்டு வச்சு எல்லாரையும் கொள்கிறோம். ஓகே, மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மெடிசன்ஸ்லாம் இருக்குது, இது எடுத்துப்போம். ஓகே கைஸ், இப்போ எடுத்தாச்சு. ஆட டோரே தோற, ஓப்பன் ஆகு அப்பாடா. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெடிசன்ஸை வச்சு நம்ம லைஃப் ஏற்றிக்கிட்டு என்ன பண்ணுறோன்னா, அந்த இதுக்கிட்டேருந்து கொஞ்சம் தப்பிக்கணும். லேசர் லைட் இருக்குது பாருங்கள், அந்த லேசர் லைட்டை வந்து பார்த்தீங்கன்னா போய் நின்னாவே வெடித்து சதறிடுறோம். அந்த லேசர் லைட்லேருந்து கிட்ட தப்பிக்கணும்னா நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணணும் அந்த லேசர் லைட் மேலே, அவ்வளோதாங்க. ஷூட் பண்ணியாச்சு. அடராடா லைஃப் முக்காவாசி குறைஞ்சிச்சு, பரவாயில்ல, நம்மகிட்ட மெடிசன் இருக்குது, அதனால் தப்பிச்சிட்டோம். ஓகே, ஸோ இப்போ இதுக்குள்ளே போகிறோம். இதுக்குள்ளே போனோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபயராக இருக்குது. இந்த ஃபயர் எப்படி கைஸ் நிப்பாட்டுறது? ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோஷனில் ஆன் பண்ணி விட்டேன். சரி, ஓகே, இருங்க, எப்படி நிப்பாட்டுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, நின்றுச்சு. எப்படி நின்றுச்சுன்னா அங்கே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கியர் மாதிரி ஒன்று இருந்துச்சு, அதை பிடிச்சி, சாரி கியருங்கிற மாதிரி, அதுக்கு பேர் என்ன கைஸ், கார் ஓட்டுவாங்கல்ல, அது ஸ்டேரிங் மாதிரி ஒன்று இருந்துச்சு. ஆட்டை என்ன காசு இது, இன்றைக்கி பயங்கரமாக சாகிறேன். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து கொண்டு வந்து விட்டுறானுங்க. இன்றைக்கி ஓவராக டேமேஜ் ஆகுது எனக்கு. ஓகே, மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா மெடிசன் எடுக்க போகிறோம். ஸோ ஏன்டா ரிப்பீட்டாக காட்டிகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இதுக்கு மேலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது மேக்ஸ் பையனை விளாட்றதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஸோ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெவலை முடிச்சு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரில. என்ன தான் ஸ்லோ மோஷன் ஆன் பண்ணி வச்சாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்கள ஷூட் பண்ணிட்டு உள்ளே போகிறக்கு. சாப்பிட. ஓகே, ஸோ இங்கே ஒரு லேசர் லைட் இருக்கும், இந்த லேசர் லைட் இருக்கிறதுக்கு முதல் தப்பிக்கணும். ஓகே, எவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னு பாருங்க, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு விளையாடிட்டுருக்கேன் கேம்னு சொல்லிட்டு. ஸோ சத்தியமாக சொல்கிறேன், நீங்களாம் ஏற்றுனீங்கன்னா தான் தெரியும் அந்த கஷ்டம். ஸோ ஜஸ்ட் இந்த வீடியோ மூலமாக பார்க்குறதுல ஈஸி தாங்க. அந்த ஸ்டேரிங்னு சொன்னேன்ல, இந்த ஸ்டேரிங் ஆன் பண்ண உடனே இந்த ஃபயர் நின்றுது. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ மோஷன் ஆன் பண்ணி வச்சுட்டே போவோம். இந்த இடத்துல கேமை சேவ் பண்ணிக்கலாம், ஏன்னா விட்டதுலேருந்து சேவ் பண்ணதுலேருந்து செத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சேவ் பண்ணதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஃபஸ்ட்லேருந்து வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் இந்த இடத்துல கேமை சேவ் பண்ணிட்டு உள்ள ஆளுங்க இருக்கானுங்களா, இல்லை பரவாயில்ல, ஸ்லோ மோஷன் ஆன் பண்ணி வச்சுட்டேன். ஐயோ லேசர் லைட் இருக்கு, ஆட பாவி, பரவாயில்ல கைஸ், ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சிட்டேன், லேசர் லைட் இருந்துச்சு. ஐயோ மெடிசன் இல்லை, மெடிசன் சுத்தமாக இல்லை கைஸ், நம்மகிட்ட சேவ் பண்ணிக்கலாம் கேமை, ஏன்னா சேவ் பண்ணாமல் விட்டால் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து எமம் வர்றது, அதனால தான். ஓகே, ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பித்தேன். நாம் போகும்போது அந்த லேசர் லைட் வந்து சீக்கிரம் வெடிச்சிருச்சு, இல்லைனா செத்துருப்போம். பரவாயில்ல, ஏதோ ஆண்டவன் புண்ணியத்தில் தப்பிச்சிட்டேன் கைஸ். ஓகே, மெடிசன்ஸ் போட்டாச்சு. ஸோ சாப்பிட. ஓகே, இங்கே இருக்கிற பைபிள்லாம் போட்டு தள்ளியாச்சு. அப்படியே ஊடுருவி போடா, ஏ துப்பறி வாடா. ஓகே கைஸ், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. இங்கே லேசர் லைட் வச்சுருக்கானுங்க, படுபா விநாயகர் நல்லா கிராஸ் கிராஸாக வச்சுருக்கானுங்க. சரி, அடாடா பார்க்குறப்பா, கிட்ட போகவே இல்லை நான், லைட்டாக தான் கிட்ட மூவ் ஆனால் அதுக்குள்ளே போட்டு தள்ளிட்டாங்க. சரி பரவாயில்ல, விடுங்க, நமக்கு இதெல்லாம் சாதாரணம், சர்வசாதாரணம். ஓகே சாப்பிடாடி. ஓகே, இங்கேருந்து மறுபடியும் போகணுமா? என்ன காய்ச்சி இது, ஒரு எரிச்சல் வர்ற மாதிரி கேம் டிசைன் பண்ணி வச்சுருக்கானுங்க. ஓகே, இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேசர் லைட் இருக்குடா, ஆடாடாடா போயிடாதரா. ஓகே, ஸோ இப்போ நம்ம துப்பறி வாழ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உஷாராயிட்டான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே அதை ஷூட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா போய்க்கலாம். ஓகே கேஸ், இங்கே எய்ம் வைக்கலாம், ஷூட் ஆகுமா பார்ப்போம். இருங்க, வெடிச்சு சதறவுன்னு நினைக்கிறேன். அடே கரெக்டாக எய்ம் விடா. ஓகே, வச்சாச்சு எய்மு, போடு. ஸோ வெடிச்சு சதறிடுச்சு. இப்போ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூவ் ஆகணும், அந்த நெருப்பில் பட்டுச்சுன்னா அவுட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல கேமை சேவ் பண்ணிப்போம், ஏன்னா மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து நம்மளால் வர முடியாதா? ஓகே கைஸ், ஸோ இந்த நெருப்பு வர்றதுக்குள்ளே நம்ம போயிடணும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான், இப்படி வந்துடணும், அந்த நெருப்பு நின்று அடுத்த இடத்துக்கு போயிடணும். ஓகே, இங்கே ஒருத்தர் இருக்கான் படுபாது, சாப்பிடா. ஓகே கைஸ், ஸோ இப்போ எதையும் இவனையும் கொண்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ இப்போ இங்கே இருந்தால் நெருப்பு என்ன பண்ணுறது? ஓகே, ஸோ இந்த நெருப்பை தாண்டி போக முடியாது, ஏன்னா அது எரிஞ்சிட்டே தான் இருக்குது. அதனால் நான் இப்போ என்ன பண்ணணும்னா, பின்னாடி ஒரு டோர் இருக்கு இருந்துச்சல்ல, அந்த டோரில் வந்து பார்த்தீங்கன்னா பாம் போட்டு பார்ப்போம், இந்த டோர் அடிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே வாங்க, பாம் போடுறதுக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி போய்க்கணும். சரி ஓகே, ஸோ இப்போ நம்ம பாம் எடுத்து இந்த டோரில் வீசி பார்ப்போம், இது பார்க்கலாம். ஸோ அந்த டோர் வெடிச்சிருச்சுன்னா உள்ளே பூந்துடலாம். ஓகே கைஸ், வெடிச்சிரு சீசே வெடித்து விட்டது. ஓகே, ஸோ இப்போ நம்ம உள்ளே போகிறோம், உள்ளே போய் அங்கே எதாவது இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். பங்கமாக பண்ணியிருக்கானுங்க கைஸ், விருத்தனமாக பண்ணியிருக்கிறானுங்க. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இந்த லெவல்லாம் முடிக்கிறதுக்கு. நீங்கள் வீடியோவாக பார்க்குறக்கு ஈஸியாக தான் இருக்கும், விளாண்டு பாருங்கள் எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு. சத்தியமாக சொல்கிறேன், அதுவும் இருட்டு, ஃபுல் இருட்டு, ஃபுல்லாக ப்ரைட்னஸ் வச்சு விளாட்டுருக்கேன். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ
கியாமியா கியாமியான்னு சவுண்டெல்லாம் வேறு வருது, கேட்குறக்கே பயமாக இருக்குது. அதனால் போய் டிவியெல்லாம் ஆன் பண்ணி ஃபுல் சவுண்டு வச்சுட்டு வந்து விளாடுவேன் நான் எப்போவுமே. இந்த கேமை விளாண்டாவே அப்படி தான், ஏன்னா அவ்வளோ பயம் எனக்கு இந்த கேமில். ஸோ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா பயமுறுத்து விட்டுருவானுங்க, அப்புறம் எனக்கு தூக்கம் வராது நைட்டு. ஸோ அந்த மாதிரி கேரக்டர் நான். ஓகே, ஸோ இங்கே பயப்பிள்ளைகளை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சுற்று விளச்சிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஸ்லோ மோஷன் ஆன் பண்ணி வச்சு உள்ளே பூந்துட போகிறோம். ஸ்லோ மோஷன் போடுறாடே ஆட என்ன துப்பறிவாள நீ. ஸோ அங்கே இருக்கா நான் பார்த்துட்டேன், ஸ்லோ மோஷன் போட்டு வச்சிடலாம். ஓகே, இவனை ஷூட் பண்ண முடியாதா அடா, இந்த கண்ணை ஷார்ட் கண்ணை வச்சு அவ்வளோ தூரம் ஷூட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்னைப்பர் எடுக்க போகிறோம். ஸ்னைப்பர் எடுத்து எய்ம் வச்சு நெத்தி மேலே அடிக்க போகிறோம் பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம ஸ்னைப்பர் எடுத்தாச்சு, ஸ்கோப் போடுறாடி, ஸ்லோ மோஷன் ஆன் பண்ணிக்கோ. எதுக்கும் துப்பறிவாளன் ஸ்லோ மோஷன் ஆன் செய்யுங்கள். சரி பரவாயில்ல விடுங்க, ஸ்லோ மோஷன்லாம் வேண்டாம். ஓகே, ஸோ பயப்பில் கரெக்டாக எய்ம் வச்சு சுடுறாங்க, சாப்பிடும் சாவு பார்க்கலாம். ஓகே, கரெக்டாக புல்லட் அடித்தாச்சு. ஸோ அது போய் வந்து பார்த்தீங்கன்னா நெத்தியில் அடிச்சு செத்துட்டாங்க, சூப்பர். ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மெடிசன் இல்லை, பட் லைஃப் கம்மியாக தான் இருக்குது, சீக்கிரமாக மெடிசன் தேவைப்படுது நமக்கு. ஓகே கைஸ், ஸோ இங்கேருந்து தாவி தாவி அப்படியே போக வேண்டிதான், எவ்வளோ தூரம் போக முடியுதோ அவ்வளோ தூரம் போய் நெக்ஸ்ட் மிஷனை வந்து பார்த்தீங்கன்னா தேடி போகலாம். ஓகே, ஸோ இங்கே எதுவும் இல்லை. ஓகே, விட்டுருங்க, இதெல்லாம் தேவையில்ல நமக்கு. நெக்ஸ்ட் 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 நெக்ஸ்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன க்வெஸ்டின், ஸோ யாராக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2022 வந்திருக்கவே கூடாது ப்ரோ, 2021 இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம், இவ்வளோ சீக்கிரம் 2022 வந்துருச்சே ப்ரோ அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க யார்? இல்லை ப்ரோ என்ன ப்ரோ 2021 இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, நான் கூட எதிர்பார்த்துட்டே அந்த 2022 சீக்கிரம் வந்துடும் சீக்கிரம் வந்துடும்ட்டு, பட் இவ்வளோ நாள் ஆயிடுச்சு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு தோன்றவங்க யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள். நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு, ஏன்னா வந்து இப்போ தான் வந்து நேற்று தான் வந்து பார்த்தீங்கன்னா சாரி முந்தா நேற்று தான் 2021 நியூ இயர் செலிப்ரேட் பண்ண மாதிரி இருந்துச்சு, ஆனால் நேற்று 2022 நியூ இயர் செலிப்ரேட் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ அதுதான், ஸோ பொங்கலுக்கு பாருங்கள் இப்போ தான் மாஸ்டர் படத்துக்கு போன மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே வலிமை வந்துருச்சு. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காலங்கள் ஃபாஸ்ட்டாக கடந்து போயிடுது, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய விஷயமே. ஓகே கைஸ், ஸோ யார் யாருக்கெல்லாம் எப்படி எப்படி இருந்துச்சு நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ இங்கேருந்து எப்படி எஸ்கேப் ஆகி போகிறது? ஓகே, இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கீழே குதிக்கலாம். சரி வாங்க குதிச்சிடலாம். இங்கே கீழே குதித்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரில, இதெல்லாம் போக போக தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, கீழே குதிச்சாச்சு, குதிச்சக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பட்டன் இருக்குது, இந்த பட்டன் அமுத்தி விடலாம் பார்க்கலாருங்க. ஓகே, இங்கே ஏதோ ஆரோ மார்க் காட்டுது, பட் எதுவுமே பட்டனே இல்லை. இங்கே ஒரு பட்டன் இருக்குதுங்க, இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணலாம், என்ன நடக்குது? ஓ, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ டோர் ஓப்பன் ஆகி ஒரு பாத் ஒரு வே வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆகுது. ஓகே, இந்த வேல உள்ளே போயிட்டால் நெக்ஸ்ட் என்ன நடக்குது? ஐயோ, இங்கே எவனோ இருக்காங்க, ஆடா பாவி சாவுடா சாவு 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 பொண்ணாச்சு கேசி இவனையும். ஓகே, ஸோ இங்கே இருக்கிற எல்லா பயபிள்ளையும் போட்டு தலையாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது, இங்கே ஏதோ வழி இருக்கான்னு சொல்லிட்டு தேட போகிறோம். ஆ, கண்ணெல்லாம் வச்சுருக்கானுங்க, சூப்பராக எடுத்தாச்சு. ஸோ ஏதாவது கண்ணு சாரி ஏதாவது வழி இருக்காப்பா, வழி இருக்காப்பா, எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா துப்பாக்கியை வச்சு ஷூட் பண்ண போகிறோம். இது பாம் துப்பாக்கி, இந்த பாம் துப்பாக்கியை வச்சு ஷூட் பண்ணால் அந்த இடத்துல ஒரு வழி க்ரியேட் ஆகுன்னு சொன்னாங்க. ஓகே, ஷூட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா அந்த இடத்துல டோர் ஓப்பன் ஆயிடுச்சா, சாரி ஓப்பன் ஆகலை, தள்ளி போயிடுச்சு அந்த ஜேசிபி. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போக வேண்டிதான். அடப்பாவிகளா, சாவு 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 சாவு, பரவாயில்ல ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சிட்டேன், ஸ்லோ மோஷன் ஆன் பண்ணி விட்டதுனால தப்பிச்சேன். வாடா தம்பி வாடா தம்பி சாவு, அவ்வளோதான். ஷார்ட்கன் இருக்கும்போது என்ன பயம்? ஓகே, ஸோ ஷார்ட்கன் கையில் இருக்குது, இப்போ நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதான் உள்ளுக்குள்ளே. ஓகே, ஸோ தம்பி இங்கே மெடிசன்ஸ் இருக்குது கைஸ், அப்பா மெடிசன்ஸ் எப்படி எடுத்தாச்சு இந்த இடத்துல? நெக்ஸ்ட் இதுக்குள்ளே போக போகிறோன்னு எனக்கே தெரில, தம்பி பார்த்து கரெக்டாக போப்பா. ஓகே கைஸ், ஸோ இதுக்குள்ளே இப்போதைக்கு போக வேண்டிய அவசியம் இருக்குது. ஆமாம், இதுக்குள்ளே தான் போயாகணும். ஓ, இந்த பிளேஸுக்கு வந்தாச்சா, சூப்பர் கைஸ். இங்கே எவனாவது இருப்பான் பாருங்கள், போடு நெத்தி மேலே போடு. ஓகே, ஸோ போடு, போட்டு தள்ளியாச்சு. ஸோ ஸ்டோரியே பார்த்தீங்களா, இவ்வளோ நேரம் 8 நிமிஷம் 9 நிமிஷம் கிட்டத்தட்ட பேசிட்டேன், பட் இன்னும் ஸ்டோரி வரல பார்த்தீங்களா? ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பையனே, அதாவது கேமை கஷ்டமாக்குறாங்கன்னு சொல்லிட்டு இதுலேருந்தே தெரியுது. ஃபஸ்ட்டெலாம் பார்த்தீங்கன்னா பொசுக்கு பொசுக்குன்னு ஸ்டோரி கட் சீன்ஸ் வந்துடும். ஸோ திடீர்னு பேசுறக்கு ஆரம்பிச்சிருவான், திடீர்னு கதை சொல்ல ஆரம்பிச்சிருவான், பட் பாருங்கள் எவ்வளோ நேரம் ஆகியும் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி வரல, அதாவது இந்த பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் முடியல, அப்பப்போ கேமை சேவ் பண்ணி வச்சுட்டே இருக்கணும். அதுதான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சல்லையான ஒரு வேலை. ஸோ அதுதான், ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் கஷ்டமாக்குது நம்ம கேமை. ஸோ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி வந்துடும், திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா கதை சொல்கிறக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்பப்போ ஃபஸ்ட் எபிசோடில், அதாவது பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா கதை சொல்லிவிட்டு அதே தான் இருக்கும். பட் இது பாருங்கள் கிட்டத்தட்ட 9 நிமிஷமாக ப்ளே பண்ணிட்டுருக்கேன், பட் இன்னுமே பார்த்தீங்கன்னா கதை சொல்லலாமே, அதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற கெத்தே, ஏதோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறோம் இதிலிருந்து. ஓகே கைஸ், ஸோ இங்கே ஏதோ பிரிண்டிங் மிஷின்லாம் இருக்குது, அதில் என்ன எதுக்கு வச்சுருக்கானுங்க, அதில் என்ன வேலை செய்யுது, நெருப்பு குழம்பெல்லாம் இருக்குது திடீர் திடீர்னு, அதில் எதுக்கு வச்சுருக்கானுங்க? ஆனால் அந்த நெருப்பு குழம்போட லைட்டிங்ஸ் எல்லாம் காட்டும்போது சூப்பராக இருக்குது கைஸ், அமேசிங்காக இருக்குது. ஸோ
யாரோ ஒருத்தர் மேக்ஸ் பெயினை போடுங்க ப்ரோன்னு சொன்னாங்க எனக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவன்டா இதெல்லாம் போடுவான் மேக்ஸ் பெயினு கீக்ஸ் பெயின்ட்டு. அப்போ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ ராக் ஸ்டார் கேம்ஸ் கிரியேட் பண்ணது ப்ரோன்னு சொன்னாங்க. அப்போ ஓகே ஜிடிஎம்ஆர் இருக்குன்னு நினச்சேன். ஜிடிஎம்ஆர் இது ஏற்றின போது இல்லை எனக்கு. என்னடாடே இந்த கேமையாடா ஏற்ற சொல்கிறீங்க, அந்த கேமோட கிராஃபிக்ஸ்லாம் பார்த்துட்டு இந்த கேம் போய் ஏற்ற சொல்கிறீங்களே, யாரா நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசித்தேன். ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல அது வேறு லெவல் கைஸ். இது என்ன தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க நல்லா இல்லைனாலும் அந்த ப்ளே பண்ணும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் இந்த கேமை மறக்கவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது இந்த கேம், ஒரு மேஜிக்னு தான் சொல்லி ஆகணும். ஓகே ஸோ இங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் எங்கே குதிக்கணும்னு சொல்லிட்டு தெரில எனக்கு. இந்த வழியிலிருந்து எந்த பக்கம் போகணும்னு கூட தெரில, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு முழிச்சிக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கேருந்து குதிச்சு பார்ப்போமே அந்த இதுக்கு. ஸோ இங்கேருந்து ஜம்ப் பண்ணி பார்க்கலாம். ஜம்ப் பண்ணிட்டேன், ஓகே கரெக்டாக ஜம்ப் பண்ண. ஐயோ இவனுங்க சாப்பிட ஆடா, ஜஸ்ட் மிஸ்லாம் எஸ்கேப் ஆகிட்டேன் கைஸ். ஓகே ஸோ மறுபடியும் பார்த்தோன்னா ஜம்ப் பண்ணி பார்க்கலாம். செத்துட்டான்னு நினைக்கிறேன், போட்டை போடலை சாகலையா, சரி இருங்க பார்த்துப்போம். ஜம்ப் பண்ணி ஐயோ ஸ்லோ மோஷன் வேறு ஏன்டா கண்ட நேரத்தில் ஆன் பண்ணி விட்றேன். சரி ஓகே கைஸ் இதில் ஜம்ப் பண்ணுவோம். ஜம்ப் பண்ணிட்டேன் ஓகே. ஸோ இங்கே எவனாவது இருப்பானா, இங்கே எவனும் இல்லை. சாப்பிட 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 சார். ஓகே போட நெத்தியில் போட்டாச்சு, அவ்வளோதான் செத்துட்டானுங்க. சூப்பர் 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 சூப்பர். ஓகே கைஸ் ஸோ இங்கே இருக்கிற எல்லோரும் ஸ்லோ மோஷன் ஆன் பண்ணி கொண்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழியில் போகிறதா. ஓகே ஸோ இங்கே தான் மெடிசன், அப்பா மெடிசன்ஸ் இருக்குது கைஸ் பரவாயில்ல. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மெடிசன்லாம் வைக்கிறக்க ஆரம்பிக்கிறாங்க அந்தந்த இடத்துல. ஓகே ஸோ புல்லட்ஸ்லாம் இருக்குது, எடுதெல்லாம் எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு ஆன் பண்ணி விட்டு பார்ப்போம். ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா இருக்குது. அந்த சிசிடிவி கேமரா மூலமாக டோர் ஓப்பன் ஆகிறத நம்ம பார்க்குறோம். டோர் ஓப்பன் ஆகிறக்காச்சு. டி சிக்ஸ்னு ஏதோ ஒரு ஃப்ளோர் இருக்குது, அந்த ஃப்ளோருக்கு நம்ம போகிறோம். பாபுள்ள வண்டியாக சாகிறதுக்கு சாவை நெத்தி மேலே போட்டோன்னா இதுதான் பார்த்தோம்னா அவசரப்படக்கூடாதுங்கிறது. ஓகே டி சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளோர் இருக்காமா, அந்த ஃப்ளோருக்கு தான் நம்ம இப்போ போகிறோம். வாங்க ஓகே காய்ஸ் சலோ டி சிக்ஸ். ஓகே இது வழியாக வந்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டி சிக்ஸ் தான் போகிறோம். டே போடா துப்பரி வாடா, ஆ இங்கே தாங்க போகிறோம். ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர இருட்டாக இருக்குது, ஃபுல் இருட்டாக இருக்குது. பிரைட்னஸ் நான் ஃபுல்லாக வச்சு ப்ளே பண்ணிட்ருக்கேங்க. சீக்கிரம் எப்போ கண்ணு போக போகுதுன்னு எனக்கே தெரில. ஆனால் இந்த கேம் மட்டும்தான் அப்படி விளையாடுறது, சும்மா ஃபுல்லாக பிரைட்னஸ் வச்சு விட்ருவேன். ஆனால் ஃபுல் இருட்டாக இருக்குது கைஸ். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருட்டாக இருக்குது. பட் எனக்கு அடா ஸ்லோ மோஷன் ஏன் ஆன் பண்ணி விட்டேன். சரி ஓகே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்களாம் சுற்றி வளர்ச்சிட்டானுங்க, இவனுங்களை முதல் போட்டு தள்ளணும். ஓகே சாப்பிட 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 சாவு நெத்தியில் ஓகே போடு, அவ்வளோதான் கைஸ் கொண்டாச்சுவனேன். இன்னொருத்த எங்கேயோ ஒருத்தர் வந்து சுட்டுட்ருக்கான், அட பாவி துப்பறிவோட எஸ்கேப் ஆகி ஓடுறோம். ஓகே இன்னொருத்த எங்கேருந்து சுடுறான்னு தெரில, ஆனால் எங்கேயோ இருந்து சுடுறான் கைஸ். எங்கேருந்து சுட்டான்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, நெத்தியிலே போட்டு தள்ளிடுவேன். பட்டு ஆ வந்துட்டான் பாருங்க, அவனே வரான் பாருங்கள் சாப்பிடா. ஓகே ஏன்டா எங்கேருந்து சுடுறான்னு சொல்லாமடா சுட்டுட்ருக்கேன். சரி ஓகே ஸோ இவனை வந்து பார்த்தினா போட்டு தள்ளியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இப்போ எங்கே போகிறோன்னா அது எனக்கே தெரியாது. ஏதோ வழி இருக்கும், அதுக்குள்ளே தான் நம்ம பூந்தாகணும். எங்கே வழி இருக்குது, வழி இருக்குது, வழி இருக்குது, எங்கேயோ இருக்கும் கைஸ் நாம தான் கண்டுபிடிச்சி பூந்தாகணும். ஓகே இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் கொடுத்துருக்கானுங்க, பட் யூஸ்லெஸ் பட்டன். ஸோ என்ன மாதிரியே இது ஒரு யூஸ்லெஸ் பட்டன். ஓகே ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வழிக்குள்ளே பூந்து வந்துட்டுருக்கேன். பட் எங்கே வர்றேன் எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா இவ்வளோ நேரம் ஆகியும் கதை சொல்ல மாட்டேங்கிறான், ஒரு ஆச்சரியத்துக்கு உள்ளாக்குன்ற ஒரு விஷயம். ஓகே ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆன் பண்ணி விட்டேன். ஆன் பண்ண உடனே ஏதோ நடக்குது. ஓ என்ன கைஸ் இது, இது எங்கேயோ போய் டம்னு முட்டுது. ஸோ அந்த ஷட்டர் வந்து பார்த்தீங்கன்னா முட்டி கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறமா இன்னொரு தடவை போகுமா, இல்லை போகலை. ஸோ அந்த ஷட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பாம்பு போடணும்னு நினைக்கிறேன். ஓகே ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாம்பு போட்டு விட்டுருலாம். பாம்பு போட்டால் அது வெடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ் பாம்பு போட்டுருவோமா, வீசு பாம்பு. ஓகே ஆனால் பாம்பு பட்ட உடனே பாதி உடஞ்சி போச்சு. நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா வெடிச்சக்கப்புறம் தான் உடனே நினச்சேன், பட்ட உடனே உடஞ்சி போச்சு பாதி. ஓகே பாம்பு வெடித்ததில் அந்த ஷட்டர் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க உடஞ்சி போச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ் என்ன துப்பாக்கி வச்சு சுட்டா உடையுது, அவ்வளோ வீக்காகவாக இருக்குது. ஓகே நான் ஸ்லோ மோஷன் ஆன் பண்ணி வச்சிட்டேன். பட் பைப்பில் சாக மாட்டேங்கிறானே, ஷாட்கனில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் சாக மாட்டானுங்க. ஓகே நம்ம எஸ்கேப்பே உள்ளே போயிடலாம், இருங்க. ஓகே மெடிசன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட கம்மியாக தான் இருக்குது, அது வேறு நம்மக்கிட்ட ஒரு மைனஸ், ஒரே ஒரு மெடிசன் தான் இருக்குது. அதுவும் போச்சா, அதுவும் போச்சு கைஸ். சாப்பிடா நீ எல்லாம் இருக்கிற உயிரோடு இருக்க சாப்பிடா. ஏ பாம் வீசுறியா சாவி, ஓகே பாம் வீசிகிட்டு இருக்கான் பைப்பில். ஓகே இங்கே இவங்க கிட்டலாம் புல்லட்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இவங்க கிட்டலாம் புல்லட்ஸில் எல்லாம் கஞ்ச பிசினாரிங்களாக இருக்கிறானுங்க, அவனுங்களுக்கு மட்டும் தான் புல்லட் எடுத்து வந்துருக்கானுங்க. சரி ஓகே ஸோ இங்கே அவனாவது இருப்பானா, இருக்கான் சாவு பார்ப்போம், நெத்திலே வெயி பார்ப்போம். ஏ என்ன வைக்கவே இல்லை நீ, அடா அடா நடுவில் லேசர் லைட்டு வேறு இருக்கே. ஓகே இங்கே தான் லேசர் பாம்பு வச்சுருக்கானுங்க. ஓகே இந்த லேசர் பாம்பு அடிச்சு நொறுக்கிடுவோம். அடா எங்கடா சுடுற துப்பறி வாங்க, கரெக்டாக சுடுறான், கரெக்டாக சுடுறான் அடி, கரெக்டாக சுடுறான். ஓகே பயபுள்ளக்கு தெரில. ஓகே கைஸ் கரெக்டாக சுட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வழியாக தான் போகிறோம். உள்ளே போனோன்னு இங்கே ஒரு டோர் இருக்குது, இந்த டோர் ஓப்பன் ஆகலை, வேறு ஏதோ டோர் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம், இருங்க. ஓகே அட எந்த டோர்லடா போகிறது,
ஏன்டா எரிச்சல் கிளப்புறீங்க? ஓகே, ஆ அங்கே ஒரு டோர் இருக்குது, அந்த டோர் வழியே உள்ளே போகலாம். ஓகே வாங்க போவோம். ஆடா உள்ளே போடா, உள்ளே போ. அவ்வளோதாங்க, உள்ளே வந்தாச்சு. ஸோ உள்ளே வந்தோடனே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நெருப்பெரியுது. அப்பா குபு 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 குபுன்னு நெருப்பெரியுது. ஸோ ஜம்ப் பண்ணி பார்ப்போம். இங்கே நடுவில் நெருப்பு குழம்பு வேறு இருக்குது. சத்தியமாக சொல்கிறதுல ஃபுல் பிரைட்னஸ் வைக்கிறதுனால நெருப்பு குழம்பெல்லாம் கண்ணில் இருக்கிறது தெரியுது, கண்ணுக்கு தெரியுது. இதே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பிரைட்னஸ் நான் வைக்கலைனா அப்படியே தர மாதிரி இருக்கும், நான் அப்பாட்டிக்கு நடந்து போய் செத்துக்கிட்டு இருப்பேன். அது ஒரு நெருப்பு குழம்புன்னு எனக்கு தெரியாது. அப்போ எத்தனை நெருப்பு பாருங்கள், இது இந்த லொக்கேஷன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஃபுல்லாக நெருப்பு, ஏதோ ஒரு தமிழ் படத்துலையோ இங்கிலீஷ் படத்துலையோ பார்த்துருக்கேன். ஃபுல்லாக நெருப்பு 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 நெருப்பாகவே இருக்கும். என்ன படம்னு மறந்து போச்சு. இதே மாதிரி லொக்கேஷன் கைஸ், அச்சஸில் இதே லொக்கேஷன். அந்த லொக்கேஷன் பார்த்தா இவங்க கேம் தயாரிச்சிருக்காங்களா, இந்த கேமை பார்த்து அவங்க இன்ஸ்பயர் ஆகி அதை பண்ணியிருப்பாங்களான்னு சொல்லிட்டு எனக்கு தெரில. ஓகே இங்கே ஒரு பட்டன் இருக்குது, அந்த பட்டன் ஓப்பன் பண்ண உடனே பயபுல வந்துட்டானுங்க. சாமங்கடா 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 போட்டு தள்ளியாச்சு இவனுங்களே. சூப்பர் கைஸ். ஸோ இவங்களும் வந்து இப்போல்லாம் வர்றவனுங்க பூரா பாம்பு வீசுகிறானுங்க. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்னா, அப்படியோ ஏதோ நெருப்பு பற்றிட்டு வந்துச்சு, நான் க்ளோஸ் பண்ணி விட்டேன் ஃபஸ்ட்டில். ஆ சாவு 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 சாவு, ஏன்டா எனக்கே லைஃப் கம்மியாகுது, நீ பாட்டிக்கு வந்து பேச சொல்லாமல் சொல்லிட்டே இருக்கிறியடா. ஓகே ஸோ இந்த ஃபஸ்ட்டெல்லாம் என்னமோ சொல்லிகிட்டு இருந்தால் மறந்து போச்சு, விடுங்க நம்ம கேமை கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஓகே ஸோ இப்போ பார்த்தோன்னா இதுக்குள்ளே போகிறோம். சாவு சாவுடா சாவுடா, நெத்தி மேலே போடுறான். அடாடாடா சாகலையே காய்ஸ், அந்த படத்து பேர் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா ஞாபகம் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி லொக்கேஷன் ஹாலிவுட் படம் தான் நினைக்கிறேன், அது என்ன படம்னு மறந்து போச்சு காய்ஸ். ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லேசர் லைட் இருக்குது, இதை அடித்து நோக்கிடலாம். ஓகே லேசர் ஆடா, 20% பேட்டரி வேறு வந்து காண்டி திட்டுருக்கு காய்ஸ். ஓகே ஸோ இப்போ இங்கே இந்த பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா அடித்து நொறுக்கியாச்சு. சாரி பேட்டரிங்கிற மாதிரி லேசரு, அட பாவிகளை வாயில் வளர வச்சிட்டிங்களடா. ஓகே ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு நொறுக்கியாச்சு, பாம்பு வெடிச்சிருச்சு. நெக்ஸ்ட் இதுக்குள்ளே போகிறோம். உள்ளே வந்தாச்சு. டே கதை சொல்லுங்கடா, எத்தனை நேரம் தான்டா நானும் வெயிட் பண்ணுறது கதையை கேட்க. ஓகே உள்ளே வந்தாச்சு. இங்கே ஒரு ரெண்டு பேர் இருக்கானுங்க, சின்ன பிள்ளைகள். சாப்பிடா போட்டு தள்ளியாச்சு இவனையும். ஸோ மெடிசன் 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 எங்கேயாவது இருக்காடா, மெடிசன் இருந்துச்சுன்னா கொடுங்கடா. டே மெடிசனே காணமே காய்ஸ், லைஃப் வேறு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. 1 HP ஒரு 5 HP இருக்குன்னு நினைக்கிறேன். 100 5 HP தான் இருக்குது. அதை வச்சுட்டு எப்படி நான் விளாட போகிறேன்னு எனக்கும் தெரில, எப்படி என்னை கொல்ல போகிறானுங்கன்னு அவங்களுக்கும் தெரில. அப்புறம் எதுக்குறேன் இந்த கேமு. ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பயமுள்ள கதையே சொல்ல மாட்டேங்கிறான், இன்னும் போயினேக்குது கேம் பாட்டிக்கு போய்கினேக்குது. ஓகே கைஸ் ஸோ இப்போ நான் இந்த இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ இந்த இடத்துல விழுந்தா செத்துருவோன்னு நினைக்கிறேன். பாருங்கள் லைட்டிங்ஸ் பார்த்துக்கோங்க, இதைத்தான் நான் பாராட்டிகிட்டே இருந்தேன். வந்ததுலேருந்து இந்த கேமை பாராட்டுறதுக்கான காரணமே இந்த லைட்டிங்ஸ் தான். பாருங்கள் இந்த லைட்டிங் சூப்பராக வந்து தான் பண்ணியிருக்கானுங்க. பாருங்கள் அந்த நெருப்பு குழம்பு இருக்கு இல்லையா, அதுலேருந்து வர லைட் வெளிச்சம் தான் இந்த இடம் ஃபுல்லாக வருது. ஸோ அவங்க நினச்சிருந்தாங்கன்னா ஒரு இடத்துல லைட்டு வச்சுருக்கலாம், பட் அது நல்லா இருக்காது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த நெருப்பு குழம்பை வச்சு ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க, அதுதான் லைட்டிங்ஸே. ஸோ இந்த விஷயத்த தான் நான் பாராட்டுறேன், இந்த கேமுக்கு எக்ஸ்பீரியன்ஸே இந்த லைட்டிங்ஸ் தான் சூப்பராக இருக்குது. எதில் எந்தெந்த இடத்துல லைட்டு அடை போட்டால்ட்டாங்க என்னடா டே, மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வர வச்சிடாதீங்கடா. பரவாயில்ல இந்த இடத்துலருந்து தான் வர்றேன். ஓகே சேவ் பண்ணதுனால தப்பிச்சேன், பார்த்தீங்களா? சேவ் பண்ணதுனால இந்த இடத்துலருந்து வரேன். இதே சேவ் பண்ணலன்னு வைங்க, ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக அந்த நாம் இத்தனை நேரம் பேசினதே வேஸ்ட்டாக போயிடும். அந்த இடத்துலேருந்து வருவோம், சேவ் பண்ணாமல் விளாண்டா. அதனால் அப்பப்போ ஒருத்தனை போட்டு தள்ளியாச்சுன்னா சேவ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி கேமாக தான் இது இருக்குது. ஓகே ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை கதை சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, கதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கேம் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகாது, விட்டதுலேருந்தே ஸ்டார்ட் ஆகிக்கும். ஸோ அந்த மாதிரி புரியாதுன்னு நினைக்கிறேன், புரிஞ்சால் பிஸ்தாங்க, பிஸ்தா தான் நீங்கள். ஓகே ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா D6 அப்பா இந்த ஃப்ளோர் கிட்ட வந்தாச்சு கைஸ். D6 ரொம்ப நேரமாக வந்து பார்த்தீங்கன்னா D6 பேசிகிட்டு இருந்தோம். இதுதாங்க அந்த D6. D6 என்ன தெரில. ஓகே ஸோ எங்கே இந்த பட்டனும் அடாண்ணா D6 ஓப்பன் பண்ணால் போலீஸ்காரனுங்களே இவங்க. இல்லை இல்லை ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா சைலன்சர் வண்டியோட சவுண்டெல்லாம் கேட்டுச்சு, திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்க வந்துட்டானுங்க, இவங்களாம் போலீஸ்காரனுங்க தான் நினைக்கிறேன். பார்ப்போம் விடுங்க, தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். யாருன்னு கூட தெரியாது எனக்கு. D6 வந்து க்ளோஸ் ஆகுது. ஓகே அப்பா D6 வெறித்தனம் இல்லை D6. ஓகே லிஃப்டாக இது அடப்பாவீங்களா. ஓகே கைஸ் எப்படியோ ஒன்று. ஆ அப்பா இந்த இடத்துல தாங்க பார்ட் முடியுது, எவ்வளோ பெரிய பார்ட்டு. இங்கே தான் பார்த்தீங்கன்னா கதையாக சொல்கிறானுங்க. என்ன கதை சொல்கிறானுங்கன்னா, ஸோ என்னையும் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ என்னென்னா நிறையா புதிர்களோடு என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல யாரோ வந்து பார்த்திங்கன்னா தூக்கிட்டு போனாங்க, என்ன யாரோ வந்து பார்த்தீங்கன்னா என்னை வர வச்சாங்க, ரொம்ப புதிர்களோடு நானும் அந்த இடத்துக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஓகேயா ஓகே ஸோ என்ன புதிரோடு போனால் அங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க. ஆமாம் எதுக்காக இந்த கேமு கதை நடந்துட்டுருக்கு, இங்கே ஒரு 3 நின்று பேசிகிட்ருக்கானுங்க, சம்திங் ஏதோ ஒரு விஷயத்தை பேசிகிட்ருக்கானுங்க. நம்ம ஆள்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே புதிராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். என்னடா இது, 3 2 திடீர்னு கண் எடுத்து அவனுங்க பாட்டி போட்டு தள்ளுறானுங்க. அடப்பாவிகளா இஷ்டத்துக்கு போடுறானுங்க.
போட்டாச்சா முடிஞ்சா அவ்வளோதானா? அவ்வளோதாங்க கைஸ். யாரையோ கொண்டுட்டானுங்க. இது யாடுறது? அப்போ இது யாரோ வேற ஆள், நான் கூட என்னை தான் கொண்டுறானுன்னு நினச்சிட்டேன். ஓகே பாருங்கள். ஸோ கேஜெட்ஸ்லாம் வச்சு கம்ப்யூட்டர்லாம் வச்சு கண்டதையும் ஏதோ மேஞ்சிட்ருக்கான். ஓகே இவன் என்ன பண்ண போகிறான்னா கரெக்டாக தெரியல. ஏதோ ரிசர்ச் ஏரியா மாதிரி இருக்குது, இது பார்க்குறக்கு ஏதோ லெபார்ட்ரி மாதிரி இருக்குது. ஓகே நம்மளை பார்த்துட்டானுங்க. ஸோ இப்போ நாம் வந்து பார்த்தோன்னா அவங்கள ஷூட் பண்ணி கொல்லணும். வரானுங்க வரானுங்க, வரலாம் வரலாம் வா வரலாம் வா பைரவா. ஓகே போட்டு தள்ளியாச்சு, சூப்பர் கைஸ். ஸோ இப்போ இவனை போட்டு தள்ளின உடனே வந்து பார்த்தீங்கன்னா நாம் இப்போ உள்ளே போகிறோம். ஸோ இப்போ உள்ளே போய் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எது இதெல்லாம் ஓப்பனாக இங்கே நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா செத்து கிடப்பானுங்க. ஓகே ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நெக்ஸ்ட் கதை என்னன்னு சொல்கிறான் பாருங்க. ஓல்டு ஆர்மி ஸ்டீல் மில்லு பங்கர் இருந்துச்சாமா, ஒரு ஆர்மி பங்கர் இருந்துச்சாமா, அது வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்ரி சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னா 1000 வேரியேஷன்ஸ் ஆஃப் இன்சைனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதெல்லாம் என்னன்னு தெரில எனக்கு. ப்ராஜெக்ட் வல்ஹாலா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ப்ராஜெக்ட். ஸோ கீழே இருக்கக்கூடிய அந்த பெயிண்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ மிலிட்ரி சேர்ந்த பெயிண்டிங்ஸ் ஆமா, மிலிட்ரி சேர்ந்த பங்கர் அந்த பெயிண்டிங்ஸ் ஆமா. பங்கர்னா என்ன மறந்து போச்சு. ஆ பங்கர்னா பார்த்தீங்கன்னா சீக்ரெட் பிளேஸ்னு சொல்லுவாங்க, இதுதான் அந்த பங்கர்னு நினைக்கிறேன். ஓ இதுதான் அந்த மிலிட்ரி பங்கரா? ஓகே ஸோ இங்கே ஒரு ரூம் இருக்குது, இந்த ரூம்குள்ளே உள்ளே பூந்தாச்சு. ஸோ ப்ராஜெக்ட் வல்ஹாலா பாருங்கள், அசாசின் க்ரீடு வல்ஹாலா கேம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ப்ராஜெக்ட் வல்ஹாலா கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்கே கேள்விப்பட போகிறீங்க நீங்கள். ஸோ ப்ராஜெக்ட் வல்ஹாலா அப்படின்னு சொல்லிட்டு எதையோ ஒரு ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பசங்க அந்த ரெண்டு பேர் செத்து போனாங்கள நம்ம கையில், இவங்க கிடையாது ரெண்டு பேர் ஷூட் பண்ணாங்களா ஒருத்தனை கொண்டுட்டு அதுக்கப்புறம் எங்கள் கையில் செத்து போனாங்களா அவங்க ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் வல்ஹாலா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்டில் இன்க்ளூட் ஆயிருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட் என்ன ப்ராஜெக்ட்னு கண்டுபிடிச்சி அதெல்லாம் எதுக்குறா நாங்கள் கண்டுபிடிக்கிறோம்? டேய் எதுக்குறா வேலை வெட்டி இல்லாமல் இதை பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள், சரி விடுங்க. ஸோ நாம் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக வந்தோன்னா நம்ம பொண்டாட்டி யார் கொண்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஒய்ஃபை அவனா கொண்டுட்டான். ஸோ அதை யார் கொண்டது அப்படின்னா அந்த அவன் பேர்னா எல்ல ஸ்டார்ட் ஆகும் லூப்பினோவா. ஸோ அவன் தான் லூப்பினோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பான். அப்புறம் டான் பஞ்ச்லியோனி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பான். ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து அந்த இதை கொல்ல அந்த எங்களோட ஒய்ஃபை கொண்டுட்டாங்க. அவங்கள கண்டுபிடிக்கிறது தான் டான் பஞ்ச்லியோனி. என்ன ஆனான்னு தெரில, நமக்கு மயக்க மருந்து கொடுத்துட்டு அவள் கிளம்பிட்டான். ஆனால் நாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டதையும் பண்ணிகிட்ருக்குறோம் இங்கே வந்து உட்காந்துட்டு. என்னடா கேமு, ஸ்டோரி பாட்டுக்கு எங்கேயோ போகுது, அவுத்து விட்ட கழுதையாட்டு அது பாட்டிக்கு போயிட்டுருக்குது, நமக்கு தான் ஒன்றும் புரியல. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரு, நாம் வர ஒரு கம்ப்யூட்டர் உலகத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டோம்னு சொன்னாங்க. சரி கம்ப்யூட்டர் உலகத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டோமா, சரி அதிலிருந்து வெளியே வரலான்னு சொல்லிட்டு வெளியே வந்தோம். சரி வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தா ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. என்னடா கேம் இது? ஓகே கேஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னையே குழப்பின கேம்னா அது மேக்ஸ் பெயினே தான். அதாவது ஏதாவது ஒன்றாவது இருக்கும் மற்ற கேம்ஸ்லாம் புரியுமோ? சானண்ட்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா கீழே சப்டைட்டில்ஸ் படித்து பார்த்தா எல்லாம் புரியும், நான் படிக்க தமிழ் டப்பிங் பண்ணிட்டு போயிடுவேன். இது சப்டைபிள் படித்து பார்த்தா இங்கிலீஷ்காரனுக்கே ஒன்று புரியாதாட்டிருக்குது, அந்த ரேஞ்சில் தான் சப்டைட்டிலாம் போட்டு வச்சுருக்கானுங்க. ஸோ என்ன தான் நான் பண்ணுறது, இந்த கேமை ட்ரால் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க, இது உண்மையாக இருக்குது. ஒருத்தனுக்கே புரியாத மாதிரியான ஒரு சப்டைட்டில்ஸு. வல்கேர் அப்படிங்கிறது ஒரு ட்ரக்காமா, அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பேர் மாதிரி தெரிஞ்சது, யாரோ ஒரு பொண்ணோட பேர், அந்த பொண்ணை கொண்டுட்டாங்கன்னு தான் நான் படித்து பார்த்தேன் ஃபஸ்ட் டைம் சப்டைட்டில்ஸ்லாம் படித்து பார்க்குறப்போ. ஆனால் வல்கேர் அப்படிங்கிறது ஒரு வகையான ட்ரக்கு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாகவே புரியாத விஷயங்களாக தான் இருக்குது இன்னும். ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைபிளில் இந்த ரூம்குள்ளே வந்து கண்டதையும் பண்ணிகிட்ருக்கிறான். ஸோ அதை பண்ணுறதெல்லாம் நான் தான், யார் வேறு யாரும் கிடையாது. ஓகே இந்த பைபிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ எத்தனை தாட்டுனா அந்த பட்டனே அமுக்குவே, அட போனாடி எனக்கே போர் அடிச்சு போச்சு. கம்மான் இந்த கேம் உட்காந்து ட்ரோல் பண்ணலாமான்னு தோணுது எனக்கு. ஏன்னா ஸ்டோரி புரிஞ்சதுன்னா ஸ்டோரியை அழகாக சொல்லலாம், புரியாத ஸ்டோரி தெரியாத கேமு ட்ரோல் தான் பண்ண முடியும். ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வேலைக்காகாது, நம்ம பயப்பில் வெளியவே போகட்டும். ஓகே நம்ம வெளியே போயிடலாம், இது வேலைக்காகாதுன்னு தோணிடுச்சு எனக்கு. வெளியே வேறு ஏதோ வழி இருந்துச்சுன்னா அந்த வழியில் உள்ளே போகலாம். ஆட பயப்பில் மறுபடி இங்கேயே வராமல் பாருங்க. ஆனால் மனசாட்சி இல்லாமல் இங்கேயே திரும்பி வந்தீங்கன்னா எப்பட்றா? ஓ பாம் வீசி பார்க்குறியா? ஓகே பாம் வீசி பார்த்தேன் நான், பட் அப்போவும் அந்த டோர் ஓப்பன் ஆகலை. சரி விடுங்க, நம்ம கொடுத்து வச்சது அவ்வளோதான். ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பைபிளில் பார்த்தோன்னா டோர் ஓப்பன் பண்ணி கமன் வெளியவே போயிடலாம். இங்கே நிற்கிறதுக்கு வெளியே போய் வேறு ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே இதுவும் ஓப்பன் ஆ புது வழி ஓப்பன் ஆயிடுச்சு கைஸ், புது வழி ஓப்பன் ஆகி விட்டது. ஓ இது வந்த வழியா? அட பாவிகளா, நான் கூட ஏதோ புது வழி நினச்சா, வந்த வழி தான் புது வழின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஓகே ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் செத்து கிடந்தானுங்க, இது வந்த வழி தான் கைஸ். ஸோ இங்கே ஒரு டோர் இருக்குது. ஆ சூப்பர் கைஸ், இது ஒரு புது வழியாக நம்ம வச்சுக்கலாம். ஆனால் ரூம் ஆடாது, நான் கூட ஏதோ வழின்னு நினச்சேன், ஒரு ரூம் தான், ஒன்றும் இல்லை, இங்கே பெருசாக ஒன்றுமே கிடையாது. ஓகே ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா சிபியூலாம் இருக்குது, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட் 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 நெக்ஸ்ட்
ஓகே, இங்கே ஏதோ ஒன்று பார்த்தீங்கன்னா இருக்குது, ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? இது ஓப்பன் பண்ண முடியாது. ஓ, இங்கே ஏதோ கேட்ஜெட் மாதிரி என்னமோ வச்சுருக்கானுங்க. ஸோ இருங்க, இதை தொட்டு பார்ப்போம். தொட்டுட்டேன், இதை ஆன் பண்ணிட்டேன். இங்கே ஒரு டோர் ஓப்பன் ஆகுது, இந்த டோர் வழியாக உள்ளே வந்துட்டேன். ஓ, D6 லிஃப்ட்டுங்க, D6 அப்படிங்கிற அந்த லிஃப்ட்டு தான். ஸோ இந்த லிஃப்ட்டில் நம்ம இப்போ ஏறி மேலே போக போகிறோமா கீழே போக போகிறோமான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகிறோம். ஓ, மேலே தான் வந்திருக்கோம். ஸோ மேலே வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு பிளாக்கே வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு பிடிச்சி எரியுது, தீ பிடிச்சி எரிஞ்சிட்ருக்கு. பிளாக் B நம்ம உள்ளுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்லு இருக்குது. ஓகே, இது இந்த செல்லில் யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓப்பன் ஆயிடுச்சு, எவனாவது இருக்கு. ஏய், யார்ரா நீ? அட மொட்டத்தலையா, கொல்லலாமா வேணாமா? பார்க்க பாவமாக இருக்குது, பாவமாக இருக்கிறதுக்குள்ளே போட்டேன். சரி விடுங்க. ஓகே, அவனை கொண்டுட்டு அவன் ஏதோ ஜெயில் கைதி போல. ஓகே, ஸோ இங்கே எவனாவது இருப்பானா? எவனும் இல்லை. சரி விடுங்க. ஸோ இது இந்த பிளாக்கில் எவனும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு எந்த பிளாக்கு? ஓகே, ஸோ இந்த பிளாக்லேயும் எவனும் இல்லை இந்த ஜெயிலுக்குள்ளே. இதெல்லாம் ஜெயிலுன்னு நினைக்கிறேன். எஸ் ஜெயிலு தான், அவன் கைதியோட அந்த துணியை பார்த்தாவே தெரிஞ்சு போச்சு எனக்கு ஜெயிலுன்னு சொல்லிட்டு. ஓகே, ஹோ நோ, நெக்ஸ்ட்டு சீக்கிரண்டா டே மேக்ஸ் பையனே. ஓகே, ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா எவனும் இல்லை. இங்கே எவனாவது இருக்கானா? எவனாவது இருக்கானா? எவனாவது இருக்கானா? ஏ, எவனாவது வாங்கடா சீக்கிரம். இங்கேயும் எவனும் இல்லை. ஆ, தலைவர் இங்கே எவனும் இருக்கா? ஓகே, ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ டாக்டர் மாதிரி இருக்கான், ப்ரொஃபஸர் மாதிரி இருக்கான், ஏதோ சயின்டிஸ்ட் மாதிரியும் இருக்கான். ஓகே, நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறான். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வா, இங்கேருந்து கிளம்பி ஆகணும், எங்களை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நம்ம மேக்ஸ் பையன் எனக்கு ஒரு வெங்காயம் புரியல. யாரா நீ, திடீர்னு வந்து இப்படி சொல்லிட்டு இருக்கிறியடா அப்படின்னு தான் தோணுது எனக்கு. ஏதோ ஒரு நமக்கு வேண்டப்பட்டவங்களா கூட இருக்கலாம். ஓகே கைஸ், இப்போ இவன் கூட சேர்ந்து நான் தப்பிச்சு போகிறேன். ஸோ எங்கே போகிறேன் தப்பிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் ஓவராகிடுச்சு. திடீர்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோட இந்த எபிசோடை நான் முடிக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் சொல்லிவிட்டு இந்த எபிசோட் நான் இந்த இடத்துல முடிச்சுக்கிறேன். நாமளும் நம்ம டாக்டரும் எந்த இடத்துக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். டாடா, பை பை கைஸ், see you in the next episode.